ஸோ ஹலோ நேர்களே, காலங்காத்தால 3 மணிக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? பால் பாக்கெட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு பிரியாணி கிடைக்குதுங்க. ஸோ வாங்க அவங்ககிட்டயே போய் காலங்காத்தாலே பிரியாணி சாப்பிட்ற சுகம் என்ன அப்படின்னு கேட்கலாம் வாங்க. காலங்காத்தாலே பிரியாணி சாப்பிட்ற சுகம் எந்த அளவுக்கு இருக்கும்? அருமையாக இப்போ போய் ஒரு உரகத்தை விட்டா அந்த மாதிரி இருக்கும் தலை. விடிய காலையில் ஏஞ்சி அந்த பசியில் ஏஞ்சி வரும்ல, வேறு லெவலில் இருக்கும். வந்து பிரியாணி சாப்பிட்டேன், பயிர் ஃபுல்லாக எம்டியாக வச்சு தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இன்னொரு பிளேட் சாப்பிடாம போகவே மாட்டேன், இன்னொரு பிளேட் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவேன். அப்படியே கிளம்பி சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போட்டு அப்படியே சரி பிரியாணி சாப்பிடலாம் அப்படியே வந்து என்னோட ஆர்சியல் நான் மெயின் பண்ணுறது பிரியாணி தான். சாப்பிட்டீங்கன்னா நிறைய முடி வளரும். காதலி முக்கியமாக பிரியாணி பொண்ணே வேணாந்தான் சுத்தினுக்குறேன், காவி வேஷ்டி கேட்டுக்கிறேன். தெரியுதா கடவுள் இதெல்லாம் ஏத்துப்பாரு, அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. இல்ல இல்ல, நான் காதலி தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிரியாணி தான். எங்களுக்கு காதல் முக்கியம் இல்லை, பிரியாணி தான் முக்கியம். கம்பல்சரி நாங்கள் பொண்ணை தான் மாற்றுவோம். கண்டிப்பாக பிரியாணி தான், கண்டிப்பாக நல்லா சோறு தான் முக்கியம். காலங்காத்தாலே பிரியாணி சாப்பிட்ற சுகம் எப்படி இருக்கு? இது இன்னும் இத்தனை நாளாக வெயிட் பண்ணேன், சாப்பிடவே இல்லை. நாங்கள் பசங்களோட அந்த 2-3 வாட்டி வரணும்னு சொல்லிட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸும் கூட கேட்டு கேட்டு வரணும் பார்த்தோம். இப்போ கூட பசங்க நல்லா விட்டோம், அதுதான் சொன்னேன். ஸோ 3 மணிக்கு அலாரம்லாம் வச்சு வந்து சாப்பிட்றீங்கன்னு சொல்லலாம். 3 மணிக்கு அலாரம் வச்சு எல்லாரையும் எழுப்பி கூட்டு வரதுக்கே 4:30 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு பண்ணுறீங்க அதுலேயே நிறைய வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. நிறைய வாட்டி வந்து 5-6 மணி ஆகிடும், வரதுனாலும் மிஸ் ஆகிடும். அதனால இந்த வாட்டி வந்து 3 மணிக்கு 20 எல்லாமே என்ன பண்ணியிருப்பீங்க? வேற எங்கேயாவது சுற்றி நிறுத்தி வெயிட் பண்ணி வேற எங்கே போகிறாங்களோ 6 மணிக்குள்ளே சாப்பிட்டு எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு. ஆனால் பிரியாணி சாப்பிடணும் நமக்கு. பிரியாணி சாப்பிட்டே ஆகணும், கிளம்பிட்டு வந்து விடிய காலையில் ஏஞ்சி அந்த பசியில் ஏஞ்சி வரும்ல, வேற லெவலில் இருக்கும். வந்து பிரியாணி சாப்பிட்டேன், அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக போய் தூங்க வேண்டியதுதான். வேலை சண்டே ஃபுல்லாக எம்டியாக வச்சு தான் வந்தேன். நல்லா காலையிலேருந்து ஏஞ்சி பயிர் ஃபுல்லாக எம்டியாக வச்சு தான் வந்தேன். கண்டிப்பாக இன்னொரு பிளேட் சாப்பிடாம போகவே மாட்டேன், இன்னொரு பிளேட் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவேன். எப்படி நமக்கு சண்டே நாளே பல்லு வளர்க்குற பழக்கம்லாம் இல்லை? அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஏன்ச்சான் இது மட்டும் வந்து அவ்வளோதான், பல்லெல்லாம் வளர்க்கல, பிரியாணி மட்டும்தான் ஞாபகம் வந்து, வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. மூஞ்சி கூட கழுவில் எனக்கு தெரிஞ்சு. கூட அந்த வெங்காயம் ஞாபகம் இருக்கும், வெங்காயம் அந்த புண்ணாச்சு அந்த காரச்சின் செம்மையாக இருக்கும். அப்புறம் பீஃப் தவா வாங்கிருக்கோம், அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது ட்ரை பண்ணுவோம். செஃப் தாமம் மாதிரியே சொல்கிறீங்களா? அப்படியே அனுபவிச்சு சொல்கிறீங்க. ஓகே ப்ரோ ஜி, அதை தேடி தான் ஜி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். தேடி தான், எங்கேருந்து வரீங்க? ஆவடியிலேருந்து வரோம். நாங்கள் அலாரெலாம் வைக்கலஜி, அப்படியே கிளம்பி சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போட்டு அப்படியே சரி பிரியாணி சாப்பிடலாம் அப்படியே வந்தோம். பையெல்லாம் ஒரு மாதிரி ட்ரெஸ் கூட அடிக்கிற காத்துக்கு அதுக்கும் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குமே. அவனானே வேறு அவரே ஒரு வேலையை பார்த்துன்னு பேசாமல் இருக்காரு. என்ன நாட்டு வந்து அவர் எங்கே இருக்காரு, நான் எங்கே இருக்கேன், அவர் வேறு லெவல், நான் இங்கே. என்னோட ஆர்சியல் நான் மெயின்டைன் பண்ணுறது காரணமே எனக்கு தெரியும். ஆரிஃபா பிரியாணி தான். சாப்பிட்டீங்கன்னா நிறைய முடி வளரும். அப்படியா? ஆமா இருக்கு. அப்புறம் எல்லாரும் முடி கொட்டுறவங்க வந்துடலாம், கண்டிப்பாக வந்துடலாம். அதான் கடை பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக முடி வளரும், முடி வளர்ந்துடும், கண்டிப்பாக வளரும். இப்போது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து சில மூலிகள்லாம் எடுத்து அங்கேயே காடி எரிஞ்சுன்னு அங்கே அழகே ஆள் இல்லை. இப்போ அங்கே போறீங்க நீங்கள் காடி அடிச்சிட்டானுங்க. காதலி முக்கியமா பிரியாணி முக்கியம்? ஏன் பொண்ணே வேணாந்தா சுத்தினுக்குறேன், காவி வேஷ்டி கட்டுனுக்குறேன். தெரியுதா தெரியுதா இல்லையா? ஏங்க மாலை போட்டுக்கிறேங்க பாருங்க. அதெல்லாம் சாமி சொல்லுச்சா கறி சாப்பிடக்கூடாதுன்ட்டு? சாமி சொல்லுச்சா? எதுக்கு ஆடு வெட்டுறீங்க, எதுக்கு கோழி வெட்டுறீங்க? மனசுல சாமி இருந்தா போதும், என்ன வேணா சாப்பிடலாம். சிக்கன் தான் ஜி. ஆமா பீஃப்லாம் நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் நம்ப கூடாது. கடவுள் இதெல்லாம் ஏற்றுப்பார், அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். ஓகே ப்ரோ, காதலியா பிரியாணியா ப்ரோ? கண்டிப்பாக பிரியாணி தான், கண்டிப்பாக நல்லா சோறு தான் முக்கியம். இல்லை இல்லை, நான் காதலி தான் ஃபஸ்ட்டு எப்பவுமே. சரி எத்துங்க பரவாயில்ல, கண்டிப்பாக காதலி தான் வேணும். ஆமாம் நான் கம்மிட்டு எடு அதனால. காதலா பிரியாணியா அப்படின்னா எதை சொல்வீங்க? பிரியாணி தாச்சி ஒரு ஐயர் பொண்ணு அழகா இருக்கு வந்து, நீ பிரியாணி விட்டு நான் உனக்கு கட்டிக்கிறேன். என்ன பண்ண? எனக்கு பீஃப் பிரியாணி விட்டு நான் சாப்பிட்டு வீட்டுக்கு போறேன். சூப்பர் சூப்பர். உங்க பேரு ப்ரோ? அஜித் ஜி. எங்களுக்கு காதல் முக்கியம் இல்லை, பிரியாணி தான் முக்கியம். நான் அந்த ஐயர் பொண்ணை பிரியாணிக்கு மாத்திடுவான்.
இல்லனா அந்த பொண்ணை மாத்திடுவோம். அவ்வளவுதான், அவன் எல்லா பொண்ணையும் மாத்துவான். பேச விரும்பல, ஏன்னா என்ன பேச விடாதீங்க. ஆனா அவர் பேசினா கரெக்டா இருக்கும். கம்பல்சரி நாங்க பொண்ணதான் மாத்துவோம், பொண்ணு மைண்ட மாத்துவோமே தவிர பொண்ணை மாத்த மாட்டோம். இல்ல தெளிவா, நான் கண்டிப்பா, எனக்கு பிரியாணி தான் முக்கியம், பொண்ணு முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு பிரியாணி தானா, காதல் தான் முக்கியம். இல்ல நம்மளுக்கு கேட்டா நம்மளுக்கு ரெண்டு, நம்மளுக்கு ரெண்டுமே தான் தெரியல முக்கியம். என் காதலே வேணும் பிரியாணி. ஆஹா, ஒன்னுலாம் சொல்ல முடியாது, ஒன்னு சொன்னா என் காலுக்கு வச்சுப்பா. அதனால நான் ரெண்டுமே தான் சொல்லி ஆகணும். ஆமா, ரெண்டு பேர் சாப்பிடுவோம். இந்த ஒண்ணு பார்சல் கூட வாங்கி வச்சிட்டேன். அவ்வளவுதான், எத்தனை பேர் போகிற அப்படியே குத்துட்டு போயிட்டு. ஆமா, அவங்களெல்லாம் இல்லை, அவங்களெல்லாம் தாள், அவங்களெல்லாம் அப்புறமா முதல்ல நம்ம ஆளுக்கு குத்துட்டு அப்படியே. ஏன்னா டேஸ்ட் அந்த போல இருக்குது. அதனால காலையிலேயே பார்சல் ஆன காலி இல்லையா, நைட்டெல்லாம் பசங்க போய் பிரியாணி வாங்கினா, பிரியாணி வாங்கினாங்க. ரொம்ப தொந்தரு. என் பேர் ரவிசங்கர், நான் வந்து திருவத்தூர்லேருந்து வரேன். ஆமாம், திருவத்தூர்லேருந்து வரேன். அங்கேருந்து இங்கே எவ்வளோ கிலோமீட்டருங்க யோசிச்சு பாருங்கள். உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. இப்போ நான் ஒரு 5 பார்சல் வாங்கியிருக்கிறேன். பசங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு என்னை வற்புறுத்தி அனுப்புகிறாங்க. என்ன செய்யறது, நல்லா இருந்தால் எங்கே வேணாலும் தேடி போகணும். நல்லா உண்மையிலுமே நல்ல அருமையான பிரியாணி. அதாவது இப்போ வேற லெவலா, வேற லெவல்ல பிரியாணி சாப்பிட்ட சுகம் எந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ? அது சொல்ல வார்த்தை இல்லை ப்ரோ, வேற லெவல், வேற லெவல் ப்ரோ. மூணு பிளேட் சாப்பிடல, 1.5 பிளேட் தான் சாப்பிட்டேன். பிளேட் தான். ஆமா, காலங்காத்தால பிரியாணி சாப்பிட்டேன். அந்த சுகம் எப்படி ப்ரோ? அருமையா இது. இப்போ ஒரு உரகத்தை விட்டா அந்த மாதிரி இருக்கும். தலை இந்த மாதிரி எப்போ இங்கிலீஷ்ல கேக்கு? இங்க இல்லனால நான் எங்கன்னா சாப்பிடுவோம். இல்ல, சிட்டிலயே எந்த மூலையில ஒன்னாலும் சுத்துவோம். நாங்க எங்க வேணாலும் சாப்பிடுவோம். ஆனா இங்க ரெகுலரா நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா இங்க அந்த அளவுக்கு டேஸ்ட், அந்த அளவுக்கு டேஸ்ட் தான் ப்ரோ. முதல்ல இங்க கடை இருந்தது. ஆமா ப்ரோ. புதுசா இருக்கும். ஆ, வழக்கத்துக்கு மாறாக இருக்குது. இந்த பக்கம் புளியந்தோப்பு பக்கம் வந்தீங்கன்னா நீங்களும் இந்த பிரியாணி கடைக்கு வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இடம், ஜாலியாக இருக்குது. ஆ, வண்டி நிறுத்தத்துக்கு மட்டும் இடம் இருக்காது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 3 மணிக்கெலாம் சாப்பாடு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமானதான் நம்ம பக்கத்தில் நிற்கிறாரு. அண்ணே வணக்கம்ண்ணே. ஸோ 3 மணிக்கு பிரியாணி, இந்த ஐடியா எப்படின்னு வந்தது? ஐடியா வந்து ஐடி கம்பெனிக்காரங்க கொஞ்சம் பசியோடு இருந்தாங்க. நான் வந்து 8 மணி போட்டிருந்தேன், அப்புறம் 7 மணி போட்டேன், அப்புறமா 6 மணி போட்டேன். அப்புறமா நிறைய ஐடி கம்பெனிலேருந்து பை நாங்கள் நைட்டெல்லாம் முடிச்சு பசியோடு வரோம் பை. நல்லா பிரியாணி இருந்தால் அவங்க நல்லா இருக்குது பிரியாணி சொன்னாங்க. அந்த ஐடியாவோட நைட்டு தூங்காமல் அவங்களுக்காக மட்டும் இது இந்த முடிவு எடுத்தது. தூங்கவே முடியாதுல்ல உங்களால் நைட்லாம்? ஒரு 2 ஹவர் தூங்குறது பெரிய விஷயம். நீங்கள் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணுன்னு 2 தூக்கத்தையும் விட்டு அவங்களுக்காக? ஆமாம், அவங்களுக்கு. அவங்களும் என்ன தேடின்னு வராங்க. ஸோ அதுக்காக இது பண்ணுறேன். ஸோ எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் நம்ம பிரியாணி கிடைக்கும்? சண்டே மட்டும் காலைல 3 மணி ஸ்டார்ட் பண்ணுவோம் சார், மத்தியானம் 3 மணி முடிச்சுடுவேன். மீதி நாள்னா காலைல, அதான் காலைல 4 மணி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் போகிறது. சூப்பர்ண்ணா, சூப்பர். நன்றி. என்னென்ன வெரைட்டிலாம் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொல்லாத சிக்கன் சண்டே வந்து மட்டன் ஸ்பெஷலாக இருக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் 3 இருக்கும். மீனால் வந்து சிக்கன் பீஃப் இருக்கும். ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்லாம். ஃபேமிலியோடு வராங்க, அவங்களுக்கும் பண்ணுறேன். லேடிஸ் வந்தால் முக்கியமாக லேடிஸ் ஃபஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருவோம். சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா. காலைல தேட வரவங்க கூட 3 மணிக்கு திருடிட்டு போய் தூங்கிடுவோம். ஆனால் இங்கெல்லாம் அலாரம் வச்சு சாப்பிட வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காதலா பிரியாணியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பசங்கள்லாம் பிரியாணியை சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எல்லாம் அருமையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம எதுக்காக வந்தோம்?